யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கு விசாரணைகள். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் அடங்கிய தீர்ப்பாயம் முன்னிலையில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆரம்பிக்கப்பட்டது. வழக்கின் முதலாவது சாட்சியான வித்யாவின் தாயார் சிவலோகநாதன் சரஸ்வதி தீர்ப்பாயம் முன்னிலையில் கண்ணீருடன் சாட்சியமளித்தார். மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அன்னலிங்க பிரேமசங்கர், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆகியோர் அடங்கிய தீர்ப்பாயம் அமர்வு 28 யாழ்ப்பாணம் நீதிமன்ற கட்டிடத் தொகுதியின் 2வது மாடியிலுள்ள திறந்த மன்றில் கூடியது. இதன்போது முதலாவது சாட்சியாக படுகொலை செய்யப்பட்ட வித்யாவின் தாயார் சிவலோகநாதன் சரஸ்வதி சாட்சியமளித்தார். அவர் தொடர்ந்தும் சாட்சியமளிக்கையில், நிலம் தெரியும் அளவுக்கு வெளிச்சம் வந்த பின்னர்தான் 6 மணிக்கு மகளை தேடி பார்க்க போனார்கள். நிஷாந்தன், லங்கேஸ்வரன் மற்றும் விக்னேஸ்வரனும் என்னுடன் வந்தார்கள். நடந்துதான் போனார்கள். வளர்க்கின்ற நாயும் எம்முடன் வந்தது. வயலை கடந்து இரு பிரிவுகளாக பிரிந்து தேடினார்கள். இலங்கேஸ்வரனும் நிஷாந்தனும் நின்ற பக்கத்தில் குளறிச்சத்தம் கேட்டது. அங்க நாங்கள் போனோம். எனது மகன் நான் போனதும் அம்மா வித்யா என்று கத்தினார். நான் அப்படியே மயங்கி போட்டேன். மகன் சொல்லிவிட்டு அவரும் மயங்கிவிட்டார். 20 மீட்டர் தூரத்தில்தான் அவ்வ பார்த்தனான். கிட்ட போகவில்லை என்று வித்யாவின் தாயார் கண்ணீருடன் சாட்சியமளித்தார். வழமையாக சைக்கிளில் தான் போறவா? பாடசாலைக்கு சைக்கிளில் என்றால் 1.5 மணித்தியாலத்தில் போகலாம். நடை என்றால் 2 மணித்தியாலங்களாகும். கணேச வித்யாலயத்திற்கு பிரத்யேக வகுப்புக்காக போறவ. பாடசாலையில் கூட்டுமுறை என்றபடியால் அன்றைக்கு 7:30 மணிக்கு மகள் போனவ. நான் அழைத்து போய் கேட்டடியில் விட்டனான். பாடசாலையில் மகளோட படிக்கின்ற பிள்ளைகளின் வீட்டுக்கும் அவ போறவ. அன்று அவ வர பிந்தியதும் அவர்களின் வீட்டுக்குத்தான் போட்டா என்று நான் நினைத்து கொண்டு நின்றேன். சம்பவம் நடந்த அன்று மகளை வயல்வெளி பகுதியில் 2 பிள்ளைகள் கண்டிருக்கினாம். அன்றைக்கு அவையில் பாடசாலைக்கு போகவில்லை. வித்யாவுக்கு டீ தான் பிடிக்கும். காலையில் சாப்பிட்றது இல்லை. புதன்கிழமை பின்னேரம் மழை தூறிக்கொண்டிருந்தது. பள்ளிக்கு போனவை 2 மணியாகியும் காணவில்லை என்று மகளை பார்த்து வர மகனை விட்டனான். தங்கச்சி வர இல்லையாம் என்று போன் பண்ணி மகன் எனக்கு சொன்னவர். காண இல்லை என்று தேடினாங்கள். 6:30 மணிக்கு வரைக்கும் எல்லா இடங்களிலும் தேடினாங்கள். போலீசில் முறைப்பாடு போட வேண்டும் என்று எல்லோரும் எங்களுக்கு சொன்னார்கள். நைனாதீவு போற பாதையில் போலீசார் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த இடத்திற்கு முறைப்பாடு போட போனாங்கள். அப்போது 6:30 மணி இருக்கும். முறைப்பாடு எடுக்க முடியாது. ஊர்காவல்துறை போலீசில் முறைப்பாடு செய்யும்படி போலீசார் கூறினார்கள். அங்கே போக 9:30 மணியாயிற்று. போலீஸ் இந்த வயசு பிள்ளைகள் எங்கேயாவது ஓடியிருக்கும், திரும்பி வருவார்கள் என்று போலீசார் சொன்னார்கள். எங்கள பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் இல்லையென்று நாங்கள் போலீசாரிடம் உறுதியாக கூறினோம். அதற்கு பின்னர்தான் முறைப்பாடு எடுத்தார்கள். போய் தேடுவதற்கு உதவி இல்லாது போனது. ஓட்டோ சாரதி சந்தியில் கடை வச்சிருக்கின்றார். அவற்று ஓட்டோவில் தான் போலீசுக்கு போனாங்கள். அவர் திரும்பியும் கொண்டு வந்து விட்டவர். ஒவ்வொரு நாளும் இந்த சந்தியில் ஏறைக்க பார்க்கிற நாங்கள். இன்றைக்கு காணவில்லை என வித்யாவின் தாயார் சாட்சியமளித்தார். வித்யா அணிந்திருந்த சீருடையை அவரது தாயார் நீதிமன்றத்தில் அடையாளம் காட்டினார். இதன்போது வித்யாவின் தாயார் கண்ணீர் மல்க அழுததுடன் அவரது அழுகையினால் நீதிமன்றம் அமைதியடைந்தது. தொடர்ந்தும் சாட்சியம் அளித்த அவர், கணேச வித்யாலயம் போய் வரும்போது ஒரு வேனில் ஆலடி சந்தியில் சில பேர் இருந்து கொண்டு வேன் கண்ணாடியை பார்த்து விட்டபடி பார்த்து கொண்டு நின்றனர். அவர்கள் அனைவரும் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். பார்க்க வெளிநாட்டுக்காரர்கள் போல இருக்கும் என்று வித்யா தன்னிடம் கூறியதாகவும் தாயார் சரஸ்வதி சாட்சியமளித்தார். எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகள் வித்யாவின் தாயாரிடம் குறுக்கு விசாரணை நடத்தினார்கள். அவர்கள் சாட்சியிடம் தொடுத்த கேள்விகள் வழக்குடன் தொடர்படாதவையாக இருந்தன. இதன்போது தீர்ப்பாயம் எதிரி தரப்பு சட்டத்தரணிகளை எச்சரித்தது. வழக்குடன் தொடர்பு இல்லாத கேள்விகள் எதனையும் சாட்சியிடம் கேட்கக்கூடாது என்றும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். முதலாவது சாட்சியிடம் சாட்சியம் நிறைவு பெற்றதும் 32வது சாட்சிக்கு தீர்ப்பாயம் பிடியாணை பிறப்பித்து கட்டளையிட்டது. அவரை கைது செய்து தீர்ப்பாயம் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துமாறு தீர்ப்பாயம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கட்டளையிட்டது. வித்யா படுகொலை தொடர்பான ரயில் அட்பார் தீர்ப்பாயத்தின் 1வது நாள் விசாரணை நிறைவு பெற்றது. வித்யா கொலை தொடர்பான 2வது நாள் விசாரணை அமர்வின் தொகுப்பினை நாளை எதிர்பாருங்கள்.